நம்முடைய உயிரோடு கலந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவச் சிலையை இந்த மதுரை மாநகரில் நான் திறந்து வைத்திருக்கிறேன். தந்தையின் சிலையை அவருடைய மகன் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறான். என்ன பேசுவது என்று தெரியாமல் நான் ஒரு நெகிழ்ந்த நிலையில உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த சிலை இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கலைஞருடைய சிலை இங்கு நிறுவப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கே வேலு அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதைப் போல, அதேபோல நம்முடைய தளபதி அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல, இதற்கு பல இடையூறுகள் இருந்தன. ஆனால் அந்த இடையூறுகள் எல்லாம் மீறி, தடைகளை எல்லாம் கடந்து திறந்து வைத்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. முடியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். இருந்தாலும் எப்படி தலைவர் கலைஞரவுடைய நினைவிடத்தை நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றோமோ, அதே போல இந்த சிலையும் இந்த இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று, அனுமதி பெற்று இதை நிறுவியிருக்கிறோம். தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் தலைவர் கலைஞருடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதன் முதலில் அண்ணா அறிவாலயத்தில் திறந்து வைக்கப்பட்டது. சென்னையில் அவருடைய மூத்த பிள்ளையாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய முரசொலி அலுவலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. ரெண்டாவதாக, அதை தொடர்ந்து தலைவர் கலைஞருடைய குருகுலமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஈரோட்டில் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அண்ணன் என்று கடைசி வரை தன்னுடைய உயிர் மூச்சு பிரிகிற வரையில் முழங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய அண்ணா பிறந்த மண்ணில் காஞ்சிபுரத்தில் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் ஓரிரு இடங்களில் நம்முடைய தலைவர் கலைஞருடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் தனிப்பட்ட முறையில், தனியார் இடத்துல எந்தவித அனுமதியும் பெற முடியாத நிலையில அந்த சிலைகளை எல்லாம் நமக்கு சொந்தமான இடங்களில் அந்த காரியத்தை நாம் செய்து முடித்தோம். ஆனால் மதுரையில் எப்படியாவது வைத்திட வேண்டும் என்று கருதி, அரசு எவ்வளோ தடை போட்டாலும் நாம் நீதிமன்றத்தை நாடினோம், நியாயம் கேட்டோம். அந்த நியாயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு நியாயம் கிடைத்ததோ, அதேபோல் இந்த மதுரையிலும் அமைவதற்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. ஆக வழக்கு நடந்த நேரத்தில் நம்முடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வீரகதிரவன் அவர்கள், அவருக்கு துணையாக லிங்கத்துறை அவர்கள், பழனிசாமி அவர்கள் மற்றும் தலைமைக் கழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞருடைய ஆலோசனைகளோடு நீதிமன்றத்தை நாடி, அதற்கு பின்னால் அதிகாரியிடத்தில் நம்முடைய தளபதி அவர்கள், மூர்த்தி அவர்கள், பொன்முத்துராமலிங்கம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிடிஆர் தியாகராஜன் அவர்கள், அதேபோல சரவணன் போன்றோர், இன்னும் இயக்கத்தினுடைய முன்னோடிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக
இந்த சிலையை எப்படியாவது இங்கு நிறுவிட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த பணியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதற்காக நான் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றிய வழக்கறிஞர்களுக்கும் கழக முன்னோடிகளுக்கும் நிர்வாகிகளுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் இந்த சிலை அமைப்பை உருவாக்கிய தீனதயாளன் அவர்கள் கலைஞருக்கு மிகவும் பிடித்தவர். தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவுடைய சிலையெல்லாம் தீனதயாள் மூலமாகத்தான் செய்திருக்கிறார். ஆக கலைஞர் சொல்லி சிலை செய்த தீனதயாளன் கலைஞருடைய சிலையையும் செய்திருக்கிறார் என்று சொன்னால் உள்ளவுடைய வரலாற்றில் பதிவாகக்கூடிய செய்தியாக அது அமைந்திருக்கிறது. ஆகவே அவருக்கும் நான் தீனதயாளனுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த சிலை கட்டமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய பொறியாளர் மணிகண்டன் அவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் செயலாளர்கள் இதிலே முனைப்போடு இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் நம்முடைய கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வேலு அவர்கள் தானாக முன்வந்து நான் முன்னின்று இந்த பணி முடிகிற வரையில் எனக்கு உணவில்லை ஓய்வில்லை என்ற நிலையில் இருந்து அந்த பணியை முடித்து தந்திருக்கிறார். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய 5 வாசகங்கள் 5 கட்டளைகள் அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, இந்த முழக்கங்களை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழி நின்று நாமும் பாடுபடுவோம், பணியாற்றுவோம். இன்னும் 3 மாதத்தில் கலைஞருடைய கனவு தமிழகத்தில் நிறைவேறப் போகிறது. நிறைவேறுவதற்கு அவருடைய சிலையின் கீழ் நின்று நாம் அத்தனை பேரும் உறுதியெடுப்போம், சபதம் ஏற்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.